நேர்மின் நிலையங்களின் நேர்கொள்ளளவு மேலும் குறையும் பட்சத்தில் 6 மணி நேர மின்வெட்டு அமலாகும் இலங்கை மீன் பொறியியலாளர்கள் சங்கம். மின் துண்டிப்பு மெழுகுபர்த்தி இல்லை, மீண்டும் அவதியுறும் மக்கள். ஆசியாவின் வங்குரோந்து நாடு எது என்று கேட்டால் அது இலங்கை என்று சொல்லும் அளவுக்கு தற்போது நாடு உள்ளது எதிர்கட்சி. நிதியுதவிக்காக சீனாவை நம்பியிருப்பதால் பாரிய நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது முஜிபுர் ரஹ்மான். பாடசாலை மாணவிகளின் தலைமுடியை வெட்டும் மர்ம நபர் கைது. ஜனாதிபதி ஆற்றிய உரை அவருடையது இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார. அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து சேமித்து வையுங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நேர்மின் நிலையங்களின் நேர்கொள்ளளவு மேலும் குறையும் பட்சத்தில் 5 முதல் 6 மணித்தியாலங்கள் வரை மின்வெட்டை மேற்கொள்ள நேரிடும் என இலங்கை மின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மே மாத இறுதிக்குள் நேர்மின் உற்பத்தி போதியளவு அதிகரிக்கப்படாவிட்டால் எவ்வளவு காலம் மின்வெட்டு அமலில் இருக்கும் என தெரிவிக்க முடியாது என சங்கத்தின் தலைவர் சௌமியா குமாரவாட் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் தேவைக்கேற்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போதுமான மின் நிலைய வசதிகள் இல்லை எனவும் அவர் கூறினார். இதுபோன்ற சமயங்களில் அவசர கால கொள்முதலுக்கு மின்சாரம் வழங்க தனியார் துறையே தொழில் செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதாக கூறினார். மெழுகுவர்த்தி உற்பத்தியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் வாங்குவதற்கு மெழுகுவர்த்தி கூட இல்லாத நிலை நாட்டில் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்தார். டொலர் நெருக்கடியால் சீனாவிலிருந்து மெழுகு இறக்குமதியும் முடங்கியுள்ளதாகவும் மெழுகு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 1982 வரை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து மெழுகு இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் அந்த வருடத்தின் பின்னர் மெழுகு இறக்குமதி செய்வதற்கு கூட்டுத்தாபனம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருளில் மூழ்கியுள்ள மக்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தியை கூட வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தவறிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போது மக்கள் மெழுகுவர்த்தியை ஏற்று நினைத்தார்கள். இப்போது மெழுகுவர்த்தி தயாரிக்கப்படவில்லை அல்லது மெழுகு இறக்குமதி செய்யப்படவில்லை. 1 நாளைக்கு 4 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் நம் மக்கள் நெருப்பில் வாழ வேண்டியிருக்கும். உண்மையில் இந்த ஆட்சியாளர்களுடன் வாழ்வது கற்காலத்தில் வாழ்வது போன்றது. நாம் 2 கற்களை தேய்த்து ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடிக்க மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். இலங்கையில் உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று கனடா எச்சரித்துள்ள நிலையில் மக்கள் இயலுமான வரையில் முன்கூட்டியே பொருட்களை கொள்வனவு செய்து சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான கிருணிகா பிரேமச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை நெருக்கடியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்திய புதியதொரு ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகுமாறும் மக்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தற்போதைய அரசாங்கத்தினால் நாட்டின் நிர்வாகத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது. பால்மா, எரிவாயு, எரிபொருள் உள்ளிட்ட பெரும்பாலான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு தற்போது மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றார்கள். இந்த நிலை தொடருமானால் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாட்டினால் பொதுமக்கள் மிக மோசமாக பாதிப்படைவார்கள். வரலாற்றை பொறுத்தமட்டில் எமது நாடு விவசாயத்தில் தன்னிறைவடைந்திருந்ததன் காரணமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொதுமக்கள் பசியோடு இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படவில்லை. எதிர்வரும் காலங்களில் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று சில அரசியல்வாதிகள் கூறுகின்றார்கள். ஆனால் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் கனேடியர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பில் இலங்கையில் மருந்து பொருட்கள், எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்பதால் தேவையான பொருட்களை முன்கூட்டியே கொள்வனவு செய்து வைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே எமது நாட்டின் பிரஜைகளும் இயலுமான வரையில் பொருட்களை முன்கூட்டியே கொள்வனவு செய்து சேமித்து வைக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் வங்குரோந்து நாடு எது என்று கேட்டால் அது இலங்கை என்று சொல்லும் அளவுக்கு தற்போது நாடு உள்ளது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மெரிக்கர் சபையில் இன்று தெரிவித்துள்ளார். ஆசியாவில் சிறந்த நாடு எது என்று கேட்டால் இலங்கை என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் வங்குரோந்து நாடு எது என்று கேட்டால் இலங்கை என்று சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டது. நாட்டை பொருளாதாரமற்ற ரீதியில் முன்னேற்றவரும் யோசிக்கவில்லை. இப்போது எதை விட்டு எதை வாங்கலாம் என்று யோசிக்கின்றார்கள். சரியான திட்டம் இல்லை இவர்களிடம். முதலில் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும். கோவிட் என்று சொல்ல வேண்டாம். நாட்டில் டொலர் இல்லை, மக்களிடம் பணம் இல்லை, இதுதான் உண்மை நிலை என்றார். இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடாமல் நிதியுதவிக்காக சீனாவை நம்பியிருப்பதால் பாரிய நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்ற உறுப்பினர், இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டு பாரிய வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் இலங்கைக்கு சீனாவிடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் பெறுமதியான அந்நிய செலாவணி கிடைத்துள்ளதுடன் அரசாங்கத்தினால் அந்த கடனை மீள செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை
நம்பிக்கை நாடாமல் நிதி உதவிக்காக சீனாவை நம்பியிருப்பதால் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு 2.9 பில்லியன் டாலர்களாக வீழ்ச்சியடைந்தது. இதனால் நாட்டில் நிதி நெருக்கடியை தோற்றுவித்துள்ளதுடன் வாழ்க்கை செலவு உயர்ந்துள்ளதுடன் உணவு நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆற்றிய உரை அவருடையது இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சபையில் இன்று தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நேற்றைய உரையை எதிர்பார்த்தோம். ஆனால் அவை அவ்வாறு அமையவில்லை. கோட்டாபாயவுக்கு யாரோ எழுதி கொடுத்து அதை அவர் பாராளுமன்றில் வாசித்து காட்டியது போல இருந்தது. ஆகவே மக்கள் ஏமாந்து விட்டனர். இவர்களுக்கு வாக்களித்து தயவு செய்து மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை கொடுங்கள். நாங்கள் அவர்களின் விடயத்துக்கு கையுயர்த்தி ஆதரவு கொடுக்கின்றோம். வடக்கு கிழக்கு அரசியல் கைதிகளை விடுவியுங்கள் என்றார். மின்சார நெருக்கடிக்கு தீர்வாக பகலில் பயன்படுத்தப்படும் மின் விளக்குகளின் எண்ணிக்கையை 50% குறைக்குமாறு தனது அமைச்சு மற்றும் அதனைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடு தற்போது பாரிய மின் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமரவீர குறிப்பிடுகின்றார். அதேவேளை இன்று 1 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்திருந்த போதிலும் சில பிரதேசங்களில் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு நீடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவிகளின் தலைமுடியை வெட்டு நபர் ஒருவர் பண்டாரவளையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பண்டாரவளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுள்ளதுடன் அந்த பகுதி வாழ் பாடசாலை மாணவிகள் மத்தியில் கடந்த சில காலமாக அச்சம் நிலவி வந்துள்ளது. ஊவா பரணகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதான சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பண்டாரவளையிலிருந்து கீழோயா வரை பயணித்த பேருந்து ஒன்றிலிருந்து மாணவியொருவரின் தலைமுடியை வெட்ட முயற்சித்துள்ள வேளையில் பேருந்தில் பயணித்தவர்கள் குறித்த சந்தேக நபரை பிடித்து பண்டாரவளை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபர் வசமிருந்த பயண பையிலிருந்து பாடசாலை மாணவிகள் உடையது என சந்தேகப்படும் தலைமுடி, கத்தரிக்கோள் உள்ளிட்ட சில பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனா்.